பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பெரிய வால்வோ ஃபேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நேரத்தில் ஒரு ஸ்கேனியா பஸ் தான் இருக்கு. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா போன வீடியோ ஹவுஸ் அரசு போட்டிருந்த ஒரு மாதம் எஸ் ஹவுஸ் அரசெலாம் இருந்தேன். பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு, ஏன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் வீடியோஸ் வந்து நிறையா போட்டுட்ருக்கோம், நிறையா சேனலுக்கு நிறைய ட்ராவல்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வைரஸ் வந்து எல்லாமே டவுனாக இருக்குது, எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க, நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க எல்லா சைட்லேருந்து. பட் பஸ் சைட்லேருந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் இதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும், பிகாஸ் வந்து இப்போயுமே வந்து நல்லா இருக்கிற நேரத்தில் மட்டும் போய் நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடாது. ஸோ இப்போ வந்து டவுனாக இருக்குது, அந்த நேரத்துலேயே வந்து டியூப் பாஸ் சேனல்லேருந்து உங்களை நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கணும், எடுத்து நம்ம மக்களுக்கு போய் சேர்க்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ் ஓனர்ஸ்லாம் அந்த கஸ்டமர்ஸோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் வீடியோ எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் ட்ரிப்பில் டக்குன்னு வந்திருக்கேன் சென்னைக்கு. இந்த டூ டேஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஓனர்ஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து அந்த கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன். பர்டிகுலர் ட்ராவல்ஸ் வந்து அவங்க கஸ்டமர்ஸுக்காக என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இவ்வளோ நீட்டாக உள்ள க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெங்கே தொடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடமா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல உட்காருவோம், அந்த இடத்துல கை பிடிக்கிறது, அண்ட் அதே மாதிரி நம்ம காலை தூக்கம் தெரியுமா அந்த இடத்துல, அந்த இடத்துல கூட வந்து அவங்க வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பஸ்ஸை. அண்ட் இட்ஸ் வெரி குட்.
கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏசியன் எக்ஸ்பிரஸோட ஸ்லீப்பர் பஸ்ல இருக்கோம். அண்ட் அதே மாதிரி அவங்க எப்படி ஸ்கேனிங் கிளீன் பண்றாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லீப்பர் பஸ்ஸும் இருக்காங்க. அந்த பஸ்ஸே அவங்க ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பஸ்ஸுக்குமே அவங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க. ஃபுல்லா நம்ம எங்கெங்க தொடுவோமோ அந்த இடத்த எல்லாத்தையுமே கரெக்டா பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம சார்ஜிங் பாயிண்ட்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துமே நூக்க கானரா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் சோ நைஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவ்வளவு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இவ்வளவு சேஃப்டி கொடுத்து இவங்க பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பர். நேரில் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ குட். அண்ட் இதே மாதிரி அவங்க எல்லா பஸ்ஸஸ்க்குமே பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு வாங்க அவங்களோட சூப்பர்வைசர் போய் பேசலாம். என்னென்ன மாதிரி கிளீன் பண்றாங்க இப்படி ஷிஃப்ட் கிளீன் பண்றாங்க எல்லாத்தையும் அவங்க சூப்பர்வைசர் சொல்லுவார். வாங்க போலாம். இது எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் அறிவுறுத்தல் படி பொதுமக்கள் நலன் கருதி அதாவது பொது பொதுமக்கள்லாம் நம்ம வண்டியில் வர கஸ்டமர்ஸ் ரெகுலராக அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க இது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாங்கெட்டு இதெல்லாம் வந்து ஓகே ஓகே இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அது எவ்வளோ தூரம் ஆகுதோ அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு இப்போ ஸ்க்ரீனு பிளாங்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாம் பஸ்லேயுமே எல்லா இதுலேயுமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்லீப்பர் செமி ஸ்லீப்பர் எல்லாத்தையும் ஸ்லீப்பர் செமி ஸ்லீப்பர் எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது பிளாங்கெட் இருக்கக்கூடாது. ஓ ஓகே ஓகே ஓகேங்களா. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டெய்லி கையில வச்சு அதுக்கு ஒரு இதை வச்சு துணியை வச்சு துடைக்க சொல்றாங்க. அது எந்தெந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் உட்காரும்போது அந்த கை தானே வந்து முதல்ல வந்து கைப்பிடி. ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு டக்குன்னு இருமுனோம்னா அட்ரஸ்க்கு. ஓகே அட்ரஸ் இங்கே போடும் இந்த அட்ரஸில் போடும் அதனால் இதையும் க்ளீன் பண்ணுவீங்க. ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மேலே வைக்கும் போது அவங்க கையை வந்து பேக்கு இப்படி வைக்கும் போது இப்படி தான் பிடிப்பாங்க இல்லை அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இடம் கண்ணாடி இது இல்லாம வண்டி வந்து வாஷ் பண்ண பிறகு பெனாயில் அண்ட் டெட்டால் போட்டு கீழே வந்து போய் மேனேஜர் சொன்னப்பறதான் அதுக்கப்புறம் மேனேஜர் வருவாங்க. ஓகே. அவர் திருப்பி சூப்பர்வைசர் அவர் கடைசியில் வந்து மேனேஜர் சூப்பர்வைசரோட வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு ஓகே ரெண்டு வண்டி ட்ரிப்புக்கு அனுப்புங்க. இனிமேல் இந்த பிளாங்கெட்டு ஸ்க்ரீன் இல்லாதனால நைட் டைமில் வந்து கூலிங் கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஆமாம். அதனால் பேசஞ்சருக்கு நாங்களே சொல்லிட்டோம் நீங்களே பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்துருங்க இல்லாட்டி ஷால் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகே. இல்லை கம்பளி எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஜர்கின் எடுத்துகிட்டு வாங்க ஓனாக பண்ணது நீங்களே யூஸ் பண்ணிட்டு நீங்களே யூஸ் பண்ணிவிட்டு எங்களை இது பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணி அதான் எங்கள் ஓனரோட அறிவுறுத்தும்படி பேசஞ்சரோட நலன் சேஃப்டியை கருதி என்ன
எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து சேஃப்டி கொடுக்க முடியுமோ கிளீனிங் பண்ணி நீட்டாக கொடுக்க முடியும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு மெயினாக வந்து பேசஞ்சரோட இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சு இந்த நேரத்தில் வந்து நாங்கள் இது பண்ணி தான் ஆகணும், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். கேட்டோன்னா இந்த இது பேசினதுக்கு அண்ட் தேங்க்ஸ் தான். இந்த இதை நல்லா பண்ணுங்க சரியா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் இதை வந்து ஒழிக்க முடியும். நம்ம ஊர்லேருந்து எல்லாம் கை கொடுத்து இந்த நேரத்தில் சேர்ந்துருக்கோம், அப்போ தான் வந்து இது அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ தட் ஏசியன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மர் க்ளீனிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் போயிட்டு தான் ஒரு பஸ்ஸே கிளம்புது. ஸோ தட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி இருந்தனாலும் நீங்கள் இந்த பஸ்ஸில் வரலாம். அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த வீடு க்ளீன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்தோம். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பெரிய வால்வோ ஃபேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நேரத்தில் ஒரு ஸ்கேனியா பஸ் தான் இருக்குது, வால்வோ வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிப்புக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு பஸ் ஃபேனாக க்ளீனிங்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் இந்த இடத்துல உட்காராமல் நம்மளால் போக முடியாது. ஸோ தட் அவங்கள்ட்ட கேட்டு இங்கே உட்காந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்கேனியா பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கோம் அண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ தட் நம்ம நல்லாவே ஜாலியாக வந்து இப்படி போகலாம். அண்ட் ஒரே தடவை ஹார்ன் அடிச்சுக்கேன், நான் ஹார்ன் ஒர்க் ஆகாதா? எப்படி செமையாக இருக்கா? ஸோ அது வந்து ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.